ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் ரோஷ்டி அவங்க பண்ண காஃபி கேக்ஸிக்கல்ஸ் வித் காஃபி சாஸ் ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். காஃபி கேக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவு நல்லா சூடான பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிருக்கு பதிலாக நீங்கள் 1 முட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து இதை கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி பவுடரோட மிக்சர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவனில் 320 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேக் ஆகி வரதுக்குள்ளே நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் நார்மல் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் 1/4 கப் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் போல் வெண்ணெய் சேர்த்துட்டு மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் 1 பவுலில் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை பேன்லேருந்து நம்ம எடுத்துடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இந்த கேக்கை இந்த மாதிரி 1 பவுலில் வச்சு நம்ம உதுத்து விட்டுக்கலாம். உதிர்த்து வச்சுருக்க இந்த கேக்கு கூட 1-2 டேபிள்ஸ்பூன் போல் மெல்ட் பண்ண சாக்லேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டில் நல்லா பட்டர் தடவிட்டு நம்ம உதிர்த்து வச்சுருக்க இந்த கேக்கை வந்து உள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. கேக்கை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 10 நிமிஷம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மோல்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கேக் ஸ்டிக்கல்ஸை வெறிய எடுத்துருங்க. இப்போ நம்ம எடுத்த கேக் ஸ்டிக்கல்ஸை இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒயிட் சாக்லேட்டை ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சாக்லேட் ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்படி இல்லைனா ஃப்ரீசரில் வந்து 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான காஃபி சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 பேனில் 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள்ஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட காஃபி சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேட்டில் வந்து காஃபி சாஸ் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக ஆல்மண்ட்ஸ் தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண கேக் சிக்கல்ஸை வச்சுடுங்க. மீதி இருக்கிற காஃபி சாஸை 1 பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேக் சிக்கல்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான காஃபி கேக் சிக்கல்ஸ் வித் காஃபி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். வெளியில் வந்து அப்படியே சாக்கோபார் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், உள்ளே வந்து 1 கேக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சித்துஸ் கிச்சன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.